ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை 28/1/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 119 புள்ளிகள், கிட்டத்தட்ட 1.10% கிட்ட இறங்கி 10,661 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகளில் 14 பங்குகள் பாசிட்டிவாகவும் 36 பங்குகள் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக நிஃப்டி 50, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து செக்டாரல் வைஸில் ஐடி செக்டாரையும் மீடியா செக்டாரையும் தவிர மற்ற எல்லா செக்டாருமே டவுன், இன்க்ளூடிங் பேங்க் செக்டார் 462 புள்ளிகள் குறைந்து மோர் தென் 1.5% இறங்கி 26,653 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு டவுன் அப்படின்னே சொல்லலாம். அதர் இண்டைசஸ்லையும் கமாடிட்டிஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே டவுனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. சார்ட் வைஸில் பார்க்கும்போது தொடர்ந்து 5வது நாளாக ஒரு இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. நியூ லோவை கட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10,793 ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,802 வரைக்கும் ஹை போயிருந்து மார்க்கெட் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் குளோபல் கியூஸ் ஃபாலோ பண்ணி 10,632 அப்படிங்கிற லோ வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அதை பிரேக் பண்ணாமல் 10,675 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ முக்கியமான க்ரூஷியல் சப்போர்ட்டான 10,700 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணது மார்க்கெட் இன்னும் இறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களெல்லாம் நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் 618 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 1,933 பங்குகள் டிக்ளைன் ஆகும், 133 பங்குகளில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டியை பற்றி டெக்னிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10,750 10,777 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி இருந்திருந்தாலும் அதை கட் பண்ணி மார்க்கெட் முடிவடைந்தது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நாம் வந்து அடுத்து எதிர்பார்க்க வேண்டிய லெவல் 10,630 அப்படிங்கிற லோவை கட் பண்ணி 10,535 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் ஒரு சைட் மேஜர் ஹர்டலாக இருந்தது அப்படின்னா, 10,777 10,850 அப்படிங்கிற லெவலை தாடினதுக்கு அப்புறம் தான் புல்லிஷை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதே மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ இதில் இருந்து 10,800 அப்படிங்கிற லெவலில் இருந்து இன்னும் 200 பாயிண்ட்ஸ் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ மார்க்கெட் டெக்னிக்கலாக அதை தான் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது இந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்தது அப்படின்னாலும், ஃபண்டமெண்டலாக நமக்கு நியூஸஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாலும் மார்க்கெட் ஒரு நல்ல இறக்கத்துக்கு போகும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ நேற்று நம்ம பார்க்கும்போதும் சொல்லியிருந்தோம், ஃப்ரெஷ்ஷாக எந்த பொசிஷனும் எடுக்க வேணாம், மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு. ஸோ நல்ல மார்க்கெட் இறங்குதா, எந்த இடத்துல ஏறுது, ரெக்கவரி ஆகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஆக்கிஃபை பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமாக இறங்கினதுக்கு 3 காரணங்கள் குளோபல் கியூஸ். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துருக்கு. அடுத்து நமக்கு வரப்போகிற இந்த பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் திவான் ஹவுசிங், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, முத்தூட் ஃபைனான்ஸ் இவங்க எல்லாமே 4-12% வரைக்கும் இறங்கியிருக்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக டெக்னிக்கல் ஃபேக்டர், அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பாப்புலிஸ்ட் பட்ஜெட் பில், ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மார்க்கெட்டை நகர்த்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள முக்கியமான விஷயங்கள். ஜி என்டர்டைன்மெண்ட், ஸோ இந்த பங்கு 16% வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாவே போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து கம்பெனியோட நிறுவனர் வந்து அன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு மீட்டிங் டேட்டாவே வந்து மார்க் இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்து கனரா பேங்க், ஸோ அவங்களோட ரிசல்ட் வந்து அவங்க பாசிட்டிவா கொடுத்திருந்தாலுமே இன்னைக்கு பங்கு 5% வரைக்கும் இறங்கியிருக்கு. அடுத்தது எல்என்டி, ஸோ இந்த பங்கு 1% வரைக்கும் இன்னைக்கு கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து அந்த ஸ்டாக் புல்லிஷா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்களுக்கு எல்என்டி பங்குக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அடுத்து எடில்வைஸ் ஃபினான்சியல் ஷேர் வந்து இன்னைக்கு 2% மேல ஃபான் ஆனதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து அவங்க கிரெடிட் ஸ்கோரை டவுன்கிரேட் பண்ணதெல்லாம் காரணங்களா அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம். நிஃப்டி 50ல ஜீல் என்டர்டைன்மெண்ட், இன்ஃப்ராடெல், டிசிஎஸ், கோல் இண்டியாலாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், டாப் லாசர்ஸா அத்தானி போர்ட்ஸ் 46 ரூபாய் கிட்டத்தட்ட 12% இறங்கி அத்தானி போர்ட்ஸ் டாப் லாசஸ்ல இருக்காங்க. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், எஸ் பேங்க் எல்லாம் அதை தொடர்ந்து டாப் லாசஸ்ல இருக்காங்க. இது இல்லாம நம்ம கவனிக்க வேண்டிய மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்இசி, அத்தானி பவர், டிஹெச்எஃப்எல், இன்ஃப்ரா, இந்த பங்குகள் எல்லாமே வந்து டாப் லாசஸ்ல இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ்ல டிஷ் டிவி, ஆஸ்ட்ரல், கிராம்டன், இன் ஹோட்டல், இந்த பங்குகள் எல்லாமே டாப் டேஸ் கெய்னர்ல இருக்காங்க. அடுத்து ஸ்மால் கேப் 250ல டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா ரெடிங்டன், வெல்காப், பஜாஜ் கான், ஜிந்தால். அடுத்து டாப் லாசஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் லின் இந்தியா, அத்தானி கிரீன், இன்டெலிஜென்ட், ப்ராஜென்ட். இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸா இருக்காங்க. பேங்க் செக்டர்ல டாப் லாசஸா இருக்கிறது எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்டன் பேங்க், ஃபெடரல் பேங்க். டாப் கெய்னர்ல இருக்கிற பங்குகள் வந்து இன்னைக்கு எதுவும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக அதை ஐடி செக்டர் பார்க்கலாம். டிசிஎஸ், ஓஎஃப்எஸ்எஸ், டெக்மா கேந்திரா, ஹெச்சிஎல் டெக் எல்லாமே டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லாசஸில் இன்ஃபிபீம், டாட்டா எலெக்சி, மைண்ட்ரி. ஸோ மைண்ட்ரி பங்கு இந்த அளவுக்கு இறங்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மார்னிங் ஒரு நியூஸ் கூட அதுக்காக பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு டே லாசஸில் பார்க்க வேண்டியது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் இன்னும் முக்கியமான பங்குகளை பற்றியும் பார்க்கலாம். விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், டெக்மா கேந்திரா, யூபிஎல், பவர் கிரிட், கோல் இண்டியா, எல்என்டி, இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லாசஸில் பிபிசிஎல், சிப்லா, கிராசிம், ஐசிஐசிஐ பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆன பங்குகள் வால்யூமில் ஜில். ஸோ இந்த கம்பெனி இன்னைக்கு 15% ஏறி 368 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட முடிவடைந்திருக்கு. மாருதி, எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், எல்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபி, டிசிஎஸ் எல்லாமே வேல்யூல ஆக்டிவா இருக்காங்க. வால்யூம்ல ஆக்டிவா இருக்கிற பங்குகள் டிஷ் டிவி, ஜி, எஸ் பேங்க், அத்தானி பவர், ஆர்காம், ஐசிஐசிஐ பேங்க், ஐடியா, டிஹெச்எஃப்எல், சுஸ்லான், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இந்த பங்குகள் எல்லாமே வால்யூம்ல ஆக்டிவா இருக்காங்க. இன்னைக்கு 52 வீக் ஹையர் டச் பண்ண புதிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். மொத்தம் 9 பங்குகள் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் ஒடிசா சிமெண்ட் லிமிடெட் கவனிக்க வேண்டியது. அடுத்து விப்ரோ லிமிடெட். ஸோ விப்ரோ லிமிடெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டே 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 பை டே அது ஹை போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 361 பங்குகள் இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள்னால் அது பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், அசோக் லீலாண்ட். ஸோ அசோக் லீலாண்ட் பங்கு இறங்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அகெயின் அது 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் 52 வீக் லோவை டச் பண்ண பங்குல தேனா பேங்க், சிப்லா, இந்த கம்பெனிகள் எல்லாமே அடுத்து 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஃபைனான்ஸ், ஸோ அது 52 வீக் லோவா டச் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹிந்துஸ்தான் மீடியா வெஞ்சர்ஸ் லிமிடெட், இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. ஓடோஃபோன் ஐடியா 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. ஜிந்தால், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளில் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஸோ இந்த நிறுவனம் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அகெயின் மின்டா இண்டஸ்ட்ரீஸ் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள்
ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் 52 வீக், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு, ரிலையன்ஸ் கேபிட்டல் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு, பஞ்ச்லாய்ட் லிமிடெட் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு. இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, டாடா ஸ்டீல் அகெயின் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு. வீல்ஸ் இந்தியா லிமிடெட் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு. ஸோ 52 வீக் லோவர் டச் பண்ண பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் இதெல்லாம் தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் 1% மேலே பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு நேரோ சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 62 காசுகள் குறைந்து 71.10 ரூபாயில் இருக்குது. க்ரூட் ஆயில் 93 பைசா குறைந்து 52.76 ரூபாயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டட் நியூஸ், அப்புறம் ட்ரேடிங் கால்ஸு, ஸோ இதெல்லாமே அலைஸ் ப்ளூவில் ப்ரொவைட் பண்ணுற ட்ரேடிங் கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த நம்பரில் உங்கள் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிங்க, இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம் அண்ட் பிளேஸ் இமெயில் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் நாளையிலேருந்து கூட இந்த கால்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.